எல்லாருமே ஆவலோட நான்கு மாதமாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் ஒரு சரித்திரம் இன்னைக்கு தொடங்க போகுது காட்டில் எப்படி விலங்குகளுக்கு இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிட்ற மாதிரி இந்த எட்டு டீமில் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டீமும் அடிக்கும் போச்சுல அந்தந்த டீமுக்குள்ளே ஒரு கொண்டாட்டம் வரும் இன்னைக்கு உண்மையிலே ஒரு தலை சிறந்த நாளாக இருக்க போகுது கிரிக்கெட் ரசிகர்களை பொறுத்தளவில் ஐபிஎல்லே மோஸ்ட் டேஞ்சரஸ் டீமான ரெண்டு டீம் மோத போகிறாங்க இதில் யார் ஜெயிப்பா யார் தோப்பா எல்லாத்தையும் பற்றி அலசி ஆராயலாம் வாங்க என்னங்கண்ணா ஆரம்பிக்கலாங்களா இந்த ரெண்டு ம்மே நாளே அந்த இடம் வந்து அனல் பறிக்கும் அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வார் ஒரு பக்கம் போகும் இன்ஸ்டா ட்விட்டர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஒரு வார் போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மேட்சாக தான் இந்த மேட்ச் இருந்திருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த மேட்சுகள் ஒரு மேட்ச் ஒன் சைடாக போயிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கடைசி பால் வரைக்கும் தான் மேட்ச் போகும் இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவுல குறிப்பாக ரெண்டு டீமுமே ஒன்றுக்கு ஒன்னு சலைச்சது கிடையாது இந்த சைடு ரோஹித்னா டோனி இந்த சைடு டிகா அந்த சைடு ஒரு ருத்ராஜ் கேக்வாட் இந்த சைடு ஒரு ஹர்திக் பாண்டியனா அந்த சைடு ஒரு ரவீந்திர ஜடேஜா இப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஹெட் நல்லாவே இருக்குது ஆனாலும் புது சீசன் புது ஃபேஸ் புது வென்யூ அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வச்சு நடந்துச்சு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா யூஏல வச்சு நடக்க போகுது யூஏஇ சிஎஸ்கேக்கு ரெக்கார்டுகள் ரொம்பவே மோசமாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை பொறுத்தளவில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நல்லாவே இருந்துருக்குது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டீனில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ எக்கச்சக்க சேஞ்சஸ்களும் பண்ணிருக்காங்க டீமில் சரி ஃபஸ்ட் பிளேயிங் ஒன்று எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் மும்பையோட பிளேய்ங்ல பார்த்துடலாம் மும்பையோட பொறுத்த பொறுத்தளவில் ரோஹித் ஷர்மா குவிண்டன் டிகாக் சூரியகுமார் யாதவ் இஷான் கிஷன் கேரன் போலட் ஹார்திக் பாண்டியா குணால் பாண்டியா கவுண்டர் நைல் ராகுல் சேகர் போல்ட் பும்ரா இதுதான் பிளேயிங் லவனாக இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவில் ஸ்பாட்டிங்கில் ஓப்பனிங்கில் ரெண்டு பேருமே நல்லாவே ஃபார்மில் இருக்காங்க ஒருத்தர் வந்து டெஸ்ட் இதில் நல்லா ஃபார்மில் இருந்தாலும் அவர் வந்து தன்னோட இதில் வந்து போட்டிருக்காரு நான் வந்து கீரை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ரோஹித் சர்மா அவரும் நல்லாவே ஃபார்மில் இருக்கார் ஐபிஎல்லில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மும்பைக்காக அதிக ரன் அடித்தது ரோஹித் சர்மா தான் குயின் டென் பொறுத்தளவில் டி ட்வெண்ட்டியில் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அவரும் நல்லாவே ஃபார்மில் இருக்கார் யூஏயில் போன வருஷம் நல்லாவே பண்ணியிருக்காரு ஒன்றோனை பொறுத்தளவில் சூரியகுமார் யாதவ் அல்டிமேட் ஆல் டைம் நான் வந்து ஃபார்மில் தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி அவர் ஃபார்மில் இருக்கார் இஷான் கிஷனை பொறுத்தளவில் ஃபஸ்ட் ஆஃப்ல நல்லாவே மோசமாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஸ்ரீலங்கா சீரிஸில் நல்லா பண்ணியிருக்கார் யூஏயில் நல்லா பண்ணுவார் நம்பலாம் கேரன் போலார்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எப்போனாலும் அடிக்கலாம் எப்போனாலும் எந்த பண்ணலாம் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் இருக்கார் பவுலிங்கும் போட மாட்டேங்கிறாரு பேட்டிங்கும் பிடிக்க மாட்டேங்கிறார் இந்த இதை கரெக்ட் பார்க்கலாம் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ண போறாரு குருணால் பாண்டியா பொறுத்தளவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண்ணுவார் பேட்டில் பண்ணுவார் இல்லைனா பவுலில் ஏதாவது பண்ணுவார் இல்லை ஃபீல்டில் பண்ணுவார் அதனால தான் அவர் டீம்ல இருக்காரு அதுக்கப்புறம் கவுண்டர் நைல் கவுண்டர் நைல பொறுத்தளவில் யூஏயில் போன வருஷம் ஆடினார் பேட்டிங்ல ஒரு நாலஞ்சு சிக்ஸ் அடிக்கிற ஒரு எபிலிட்டி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா கவுண்டர் நெலும் நல்லாவே பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட ஸ்பின்னர் ராகுல் சகர் ராகுல் சகரை உங்களுக்கு சமீப காலத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நல்லாவே லெக் ஸ்பின் போட்டு எல்லார்த்தையுமே கதி இலங்க வைக்கிறாரு இந்த சிறிலங்கா சீரீஸில் கூட பார்த்துருப்பீங்க இப்போவும் ராகுல் சகர் யூஏயில் நல்லா ஃபார்மில் தான் இருக்கார் ஹோல்டன் பூம்ரா ரெண்டு பேரும் சொல்லவா தேவையே கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே அல்டிமேட்டாக பௌலிங் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் நல்லாவே போட்டிருக்காங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க லோ ஸ்கோர்லாம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களால தான் முடியும் நல்ல பவுலிங்கில் ஆப்ஷனில் இருக்கிறாங்க டோட்டலாக இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமை பார்த்தாச்சு பிளேய் லோனை பார்த்தாச்சு பிளேய் பொறுத்த பொறுத்தளவில் எந்த ஒரு குறையும் கிடையாது ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் ஃபார்முக்கு வர வேண்டியது இருக்குது மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை மும்பையை பொறுத்த பொறுத்தளவில் மும்பை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இப்போ நம்ம அப்படியே சிஎஸ்கே பக்கம் போகலாம் சிஎஸ்கே பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஃபாப்டு பிளஸி ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமோட சிஓ காசி விஸ்வநாதன் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் ஃபாப்டூ பிளஸி யூஏக்கு அறைவு ஆகிட்டார் அது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க இப்போ ಉತ್ತೇಕ್ಲಿ ಎಸ್ ರವೀಂದ್ರ ಜೇಜಾ ದೀಪಕ್ இம்ரான் தாகிர் நான் ஏன் இந்த பிளேயங்களும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் ஓப்பனிங்ல ஃபாஃபில்னால கண்டிப்பாக வந்து ராபின் உத்தப்பா தான் அவருக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அதனால் அவர் ஓப்பனிங் வந்திருக்காரு ஷர்தூர் தாக்கூரை ஏன் நான் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்தூர் தாக்கூரை கம்பேர் பண்ண தீபக் சகர் நல்லா பவுலிங்கும் போடுறாரு இப்போ ரீசெண்ட் டைமில் பேட்டிங்கும் நல்லா பண்ணார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூஏ பிச் வந்து ஸ்பின்னுக்கு அடாப்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லெக் ஸ்பின்னரை கண்டிப்பாக கொண்டு போவாங்க அதனால தான் நான் இந்த திம்ரான் தாகிரா எடுத்தேன் ஷர்தூர் தாக்கூராக எடுக்கலை ஏன்னா சிஎஸ்கே பொறுத்தளவில் முன்னால் ஸ்பின்னிங் ஆப்ஷன் நிறையா இருந்துச்சு இப்போ குறைவாக தான் இருக்குது ஜடேஜா மட்டும்தான் ஒரு ஸ்பின்னராக இருக்கார் இப்போ இம்ரான் தாகிரம் வந்தார்னா அது நல்லா இருக்கும் அதனால தான் நான் இம்ரான் தாகிராக எடுத்திருக்கேன் அவர் ஆடுவாராக ஆடமாட்டாங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் சிஎஸ்கேவோட இதை வந்து ரிவியூ பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ராபின் உத்தப்பா ராபின் உத்தப்பாவை பொறுத்தளவில் நல்லா பிளேயர் தான் இந்த இதெல்லாம் நல்லாவே அமைஞ்சிச்சு அதனால தான் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணாங்க போன வருஷம் ஆறாறு கூடாத ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல செகண்ட் ஆஃப்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் ருத்ராஜ் கேக்வாட் ரீசன் டைமில் நல்லாவே ஃபார்ம்ல இருக்கார் சூப்பரான பேட்ஸ்மேன் நல்லாவே ஃபார்ம்ல தான் இருக்காரு மோயின் சொல்லவே வேண்டாம் சிஎஸ்கேக்காக நிறைய மேட்ச் அவர் இங்கிலாண்டராக வின் பண்ணி கொடுக்கணுனால அவர் கொடுப்பார் ஏன்னா அவரோட பேட்டிங் திறமையும் பவுலிங் திறமையும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே கை கொடுத்துருக்குது ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் தான் ஆனால் இருப்பினும் நம்பர் த்ரீயில் வந்து அடித்து விளையாடுறாருன்னா பார்த்துக்கோங்களேன் சுரேஷ் ரெய்னாவும் மிஞ்சிட்டார் அதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னா சுரேஷ் ரெய்னா பொறுத்தளவு அவரும் அப்படிதான் பழைய சுரேஷ் ரேனோ நம்ம பார்த்தோம்னா நல்லாவே இருக்கும் ஆனால் இன்னும் பழைய சுரேஷ் ரேனோ போன ஃபஸ்ட் ஆஃப்ல இன்னும் பார்க்கல கண்டிப்பாக இந்த ஆஃப்ல பார்க்கலாம் நினைக்கிறேன் அம்பத்தி ராயிடோ அம்பத்தி ராயிட பொறுத்த அளவில் லாஸ்ட் லாஸ்டாயட் நடந்த மும்பை சிஎஸ்கே மேட்ச்சில் ஒரு சரியான அடி அடிச்சாரு எல்லோரும் மறக்கவே முடியாத அந்த அடியெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி வந்து ப்ராக்டிஸில் வேற லெவல் பேட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து வெயிட் பண்ணலாம் எம்எஸ் தோனி என்ன பண்ண போறாருன்னு பார்க்குறதுக்கு சாம் கரண் ஜடேஜா இவங்க எல்லாமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் சூப்பரான பிளேயர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபக் சகர் வந்து நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு பவுலிங்கில் அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராவோ சிபிஎல் வின்னர் அவரும் வந்திருக்காரு கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து கொடுக்க போகுது அதுக்கப்புறம் இம்ரான் தாகிர் இருக்கார் இப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து நல்லாவே பவர் ஹோஸாக இருக்குது இந்த டீம்லேயும் ஓப்பனிங் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா ராபினுத் தப்பா எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் வந்து இப்போ ரெண்டு வருஷமாக ஐபிஎல் ஆடலை அதனால நான் சொல்கிறேன் மற்றபடி இந்த டீம்லேயும் எந்த ஒரு குறையும் கிடையாது இப்போ எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னு கிட்டே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங்கான டீம் எதனால் நடக்கலாம் போன மேட்சில் சிஎஸ்கே ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆனால் செகண்ட் ஹாஃபில் டுஸ்ட் இருந்துச்சு அதே போல் தான் இந்த மேட்சும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க உங்களோட கருத்து என்னென்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த டீம் வின் பண்ணோ எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான நிறைய வக்திகளை கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நிறைய வீடியோக்கு கிளிக் ஃபார் வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பலன்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துச்சுங்க நல்லதான் நடக்கும் நன்றி வணக்கம்